எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். செட்டிநாடு சமையலில் நிறைய ஃபேமஸான ரெசிபிஸ் இருக்குது. அதில் ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கந்தர் அப்பம்னு சொல்லுவாங்க. வெளியில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த கந்தர் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் உளுத்தம்பருப்பு கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசியும் உளுந்தையும் அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு கெட்டியாக அரைக்கணும். முதல்ல தண்ணி ஊத்தாம 1 தடவை அரைங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஸ்மூத்தா கெட்டியா அரைங்க. நம்ம இதுல வெல்லம் சேர்க்க போறோம். அதனால இந்த மாவு நல்ல கெட்டியா இருக்கணும். பாருங்க மாவு எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு. அரைச்ச மாவை வேற பாத்திரத்துக்கு மாத்தி இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் போடுங்க. அடுத்து இதில் வெல்லம் சேர்க்கணும். முதல்ல 1/2 கப் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவை எடுத்து ஊற்ற ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ மாவு கெட்டியாக இருக்குது. வெல்லம் கரைய கரைய மாவு கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அப்பம் மாவு இப்போ ரெடி. அகல பேனில் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒவ்வொரு கரண்டி மாவு ஊற்றுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. இந்த அப்பம் செய்யும் போது அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல இருக்கணும். இதுல வெல்லம் போட்டு இருக்கிறதுனால அதிக சூட்ல பொரிச்சா இதோட கலர் சீக்கிரம் மாறிடும், ஆனா உள்ள வேகாது. ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. கந்தர் அப்பம் இப்ப ரெடி, சூடா சாப்பிடுங்க. செட்டிநாட் கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.